Hello friends, welcome back to our channel Simply Aari. Online basic blouse stitching workshop on the July 30th start panro and online fabric painting basic workshop on the August 13th start panro. So in the rendu course pathana further details therinjikkuradhukku screen la theriyra number la contact pannunga. In the video la namma romba simple neat and elegant ana or blouse design eppadi pandradhan paaka porom. So namma work panna porradhu vandu or silk cotton fabric la. So cloth la sleeve oda measurement mark pannittu 18 inch round frame la nalla tight ah fix pannirken. And idhula namma work panna pora pattern vandu or wavy pattern. So wavy pattern e romba chinnada illama konja perusa varra maadhiri na draw pannirken. So draw pannittu indha ovvoru wavy lines um connect aagra edathila vandu chinnada or circle shape draw pannirken. So the circle la namma or kutti putta maadhiri pannittu wavy lines la work panna porom and nadula chinna chinna puttas vandu panna porom. Romba romba beginner friendly ana or design. So video skip pannama last varaikkum paarenga. First vandu indha wavy shape ku nadula namma potruka circle kulla stone work panna porom. So அதுக்கு வந்து நான் கெம் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் எடுத்துக்கேன் red and green ல ஃபேப்ரிக் glue அப்ளை பண்ணி நம்ம இந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்டர்ல டாட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மேலேயும் கீழேயும் அதுக்கு அப்புறம் சைடுல வந்து நம்ம ரெண்டு டாட் இப்படி பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்க்கு நடுவுல நமக்கு வர டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் சென்டர் பாயிண்ட்ல நான் வந்து red color ஸ்டோன் கொடுக்கிறேன் and சுத்தி இருக்கிற பாயிண்ட்ல வந்து ஃபுல்லா நான் green ஸ்டோன்ஸ் ஒட்ட போறேன் ஆரி நீடலோட பேக் சைடுல லைட்டா glue டச் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டோன்ஸா எடுத்து ஈஸியா ஒட்ட வச்சுக்கலாம் So, இதே மாதிரி தான் மத்த எல்லா ரவுண்ட் ஷேப் குள்ளேயும் நான் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போறேன் சோ இது ஃபுல்லா ஒட்டிட்டு கம்ப்ளீட்டா dry ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லா ஒட்டிட்டு இது dry ஆகுற டைம்ல சிம்பிளா border work மட்டும் பண்ணிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு லைன் சரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கு மேல 3mm dull gold half bead வச்சு ஒரு லைன் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் நான் நம்ம ஸ்லீவ் போஷன் ஃபுல்லா work பண்றதனால border ரொம்ப ஹெவியா பண்றதை விட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கொடுத்தோம்னா நீட்டா இருக்கும் அதனால நான் இந்த work மட்டும் பண்ணிருக்கேன் அடுத்தது நம்ம ஒட்டி இருக்கிற ஸ்டோன் வந்து நல்லா dry ஆயிடுச்சு இதை சுற்றி நம்ம சரி வச்சு ஹைலைட் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோனுக்கு கீழே இருந்து சரி த்ரெட் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டோனை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டோன்னா டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க்கில் நம்ம இந்த மாதிரி ஹைலைட் ஒர்க் பார்த்துருக்கோம் சேம் ஸ்டைல் தான் நான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறேன் ஜரிக்கு பதிலாக நம்ம வந்து ஜர்தோசி வச்சும் ஹைலைட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் ஸ்டோன்ஸும் கவர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி தான் மற்ற ஸ்டோன்ஸும் ட்ரை ஆகிடுச்சு அதுக்கும் அவுட்லைன் பண்ண போகிறேன் முடிச்சுட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டோன் ஹைலைட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம போட்டிருக்க இந்த வேவி லைன்ஸில் வந்து நான் கட் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன் அதுக்கு கோல்டன் கலர் ஷைனிங் கட் பீட் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பீட் கலர்லேயே இருக்கிற நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் த்ரெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம் அயன் நீடல் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த வேவி ஷேப் மாறிடாமல் ஒரு ஒரு பீடாக வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த கட் பீட்ஸ் வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா நீங்கள் சேம் கட் பீட்ஸ் என்ன கலரில் எடுத்துருக்கீங்களோ அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வராது ஸோ பீட் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த பீட் லைனோட ரெண்டு சைட்லேயும் நான் சரி த்ரெட் வச்சு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்க போகிறேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் எம்போசிங்காக தெரியறதுக்காக இந்த கட் பீட் லைனுக்கு பக்கத்தில் நல்லா ஒட்டியே த்ரெட் எடுத்துக்கலாம் சரி த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட் ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது அதனால நல்லா க்ளோஸ்டாகவே போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக போட்டுறேன் அதுக்கப்புறம் ரைட் சைடும் இதே மாதிரி ஒட்டி போட போகிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃப்ளவர் கிட்டே கொண்டு வந்து ஃப்ளவரில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இந்த மாதிரி த்ரெட் எடுத்து நாட்டும் போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த கண்டினியூவேஷன் வந்து நல்லாயிருக்கும் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சரி அவுட்லைன் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜோட ஸ்லீவ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் புட்டாஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம மார்க்கிங்ஸ் போட்டுக்கலாம் இந்த ஸ்லீவோட சென்டரில் வந்து நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் கரெக்டாக அந்த புட்டா சென்டர்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு சென்டரில் சாக் பீஸ் யூஸ் பண்ணி இந்த லைன் வந்து போடணும் அப்போ தான் நம்ம ஒர்க் முடிச்சுட்டு எக்ஸஸ் லைன்ஸ் வந்து அழிக்கும் போது ஈஸியாக இருக்கும் கரெக்டாக சென்டரில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போது அடுத்த லைன் வந்து இந்த ஸ்கேல்லையே நமக்கு சென்டிமீட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன லைன் இருக்கும் ஸோ அந்த லைனை மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நான் அந்த ஸ்கேலில் இருக்கிற லைனே மெஷர்மெண்ட்டாக கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஸோ கரெக்டாக இன்ச்சஸில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு 0.75 இன்ச்சஸ் கேப் கொடுக்கலாம் கரெக்டாக இருக்கும் சென்டிமீட்டர்னால் ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் அதுவும் கரெக்டாக இருக்கும்
ஸோ இதே ஆர்டரில் நான் வந்து பக்கத்தில் லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைட் கம்ப்ளீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் அதே டிஸ்டன்ஸில் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு புட்டாக தான் நான் போட போகிறேன். இது வந்து சென்டர் லைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜரி எடுத்துக்கிறேன். இந்த ஜரியில் 3mm டல் கோல்டு ஹாஃப் பீட் வந்து லோட் பண்ணுறேன். நம்ம பார்டரில் இந்த பீட் தான் கொடுத்துருந்தோம், ஸோ சேம் பீட் தான் இதுக்கும் எடுத்திருக்கேன். பீட் லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது த்ரெட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பீடுக்கு ஒரு செயின் அவுட்லைன் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கிற எல்லா லைன்லேயும் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் டாப் அண்ட் பாட்டம் கிறிஸ் கிராஸாக வர மாதிரி புட்டாஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்மி டைமில் நம்ம பண்ணுற மாதிரியான ஒர்க் இது. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இதோட பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பார்டரில் பண்ணியிருக்கிற மாதிரியே சிம்பிளாக ரெண்டு லைன் சரி கொடுத்துட்டு 3mm பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வேவி லைனுக்கும் நடுவில் ஸ்டோன் புட்டாஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி புட்டாஸ் வந்து நீங்கள் நெக்க சுற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பாடி போர்ஷனும் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்லீவில் கொடுத்துருக்குற மாதிரி டாட் புட்டாஸ் வந்து நீங்கள் ஆல் ஓவர் பாடி கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் சோ தென் டேக் கேர், பை.